வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தெருவோரத்தில் ராஜேஷ் தம்பதியினர் சிறிய பொட்டி போன்ற கூண்டில் வசித்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு 9 வயதில் ஹர்ஷினி என்ற மகள் உண்டு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் பிறந்தநாள் அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க சென்றார். அப்போது முதலமைச்சரிடம் மனு வழங்குவதற்காக பொதுமக்களோடு தனது மகளுடன் ராஜேஷ் காத்திருந்தார். முதல்வர் கான்வாய் சென்றபோது சிறுமி ஹர்ஷினி தாத்தா என சத்தமாக முதல்வரை அழைத்து கையசைத்தார். முதலமைச்சரும் பதிலுக்கு கையசை. இந்நிலையில் திமுகவின் நிர்வாகிகள் அந்த சிறுமியை பற்றி விசாரித்தனர். அப்போது முதலமைச்சரிடத்தில் மனு கொடுக்க சிறுமி தாத்தா என்று அழைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து மனுவை பெற்ற திமுகவினர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடத்தில் வழங்கினர். தொடர்ந்து சிறுமியையும் அவரது பெற்றோர்களையும் சந்திக்க வரும்படி கூறப்பட்டது. இதையடுத்து ஹர்ஷினி தனது பெற்றோர்களுடன் பசுமை வழிச்சாலையில் உள்ள முகாம் இல்லத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை சந்தித்தார். சிறுமியின் தந்தை ராஜேஷ் தன் மகள் ஹர்ஷினிக்கு ஹீமோபிலியா என்ற அரிய வகை இரத்தப்போக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடம்பில் ஏதேனும் இரத்த காயம் பட்டால் அந்த இடத்தில் இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும் என்றும் கூறினார். போரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆயிரக்கணக்கில் செலவாகிறது என்றும் கூலி வேலை செய்து குழந்தைக்கு மருத்துவம் பார்ப்பதாகவும் கூறினார். தற்போது எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறினார். வர பேஷண்ட்டுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுப்பாரு, நல்ல மருத்துவத்தை கண்டிப்பாக கொடுப்பாருண்ணா. அவர் இவர் மருத்துவத்துக்கு உண்மையாலுமே தேவையான ஒருண்ணா, இவரை பயன்படுத்திக்கணும். நாங்கள் தான் எங்களுக்கு வந்து முக்கியமாக அவர் ஆறுதல் சொன்னது, உன் குழந்தைக்கு நான் இருக்கிறேன்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தார்ணா. இந்த நோய் சரி நம்ம குழந்தைக்கு வந்துச்சுன்னு நாங்களும் இவ்வளோ காலமாக அந்த குழந்தைக்கு 9 வயசு ஆகுதுண்ணா, நாங்களும் வாழ்ந்துட்டு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டோம். நான் வேலைக்கெலாம் இதுவரையில் போனது கிடையாது. இப்போ இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆனதுலேருந்து தான், ஏன்னா சமாளிக்க முடியலையே, அவர் கூலி வேலை செய்கிறாரு, நம்மளும் இப்படி இருந்தால் எப்படி அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். இன்றைக்கி அமைச்சரை போய் மருத்துவத்துறை அமைச்சரை போய் பார்க்குற அளவுக்கு எங்களை எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம். அதே போல் அந்த மருந்து வந்து இங்கே இந்தியாவில் இல்லைனா கூட வெளிநாட்டில் இருந்தாக்கா கண்டிப்பாக நான் அந்த மருந்தை நான் வாங்கி பாப்பாவுக்கு இது பண்ணி அந்த நோயை இது பண்ணுறேம்மா, குணப்படுத்திடலாம், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதையடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வருக்கு தொடர்பு கொண்டு இந்த நோய் பற்றி விளக்கம் கேட்டு இந்தியாவில் இதற்கென மூத்த மருத்துவர்கள் எங்கு இருந்தாலும் அவரிடம் சிகிச்சை பெற வைப்பதாக ஆறுதல் கூறினார். வடசென்னையில் ஒரு குடியிருப்பு வழங்க ஏற்பாடுகள் செய்வதாகவும் உறுதியளித்தார். சிறுமிக்கு 10,000 ரூபாயும் அமைச்சர் வழங்கினார். மகளுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கவிருப்பதால் சிறுமி ஹர்ஷினியின் பெற்றோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678.